விடியல் ஆட்சியில பள்ளி மாணவிகளுக்கு கூட தாராளமா சரக்கு கிடைக்குதுப்பா. உறவுகளே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கரூர்ல பசுபதிபாளையம்ங்கிற ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா பட்டப்பகல்ல மூணு மாணவிகள், 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகள் 3 பேர் சரியான போதை, எது மது, தந்து சாராயம் குடிச்சு போட்டு பயங்கரமான போதை அதிகமாகி போய் நடு ரோட்லேயே வந்து வாந்தி எடுத்து நடக்க முடியாமல் தள்ளாடி போய் அப்படியே ஓரமாக பம்பிட்டு இருந்திருக்காங்களாட்டு இருக்குது. உடனே அந்த இடத்துக்கு வந்து மகளிர் காவல்துறையினர் வந்து அவங்கள ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க அப்பா அம்மாலாம் வர சொல்லி அவங்களுக்கு தகுந்த புத்திமதியெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க. நல்ல விஷயந்தான். அதே நேரத்தில் இதுக்கு அமைச்சராக இருக்கார்ல, மதுத்துறைக்கு வந்து மதுத்துறை, அதுக்கு வந்து அமைச்சராக இருக்கார்ல மதுபானத்துறை, செந்தில் பாலாஜி தானே இருக்காரு. ரெண்டாவது இந்த ஊர்க்காரு தானே, இந்த தொகுதி எம்எல்ஏ கூட தானே, மூணு கலவை அவருக்கு இருக்குல்ல. தாராளமாக போய் அவர் பிடிச்ச கேள்வி, இந்த கேள்வியை கொஞ்சம் அங்கே கேளுங்க மேடம், தாழ்மையோடு தான் கேட்குறோம், உள்ள நிலவரத்து தான் கேட்குறோம். அந்த மாணவியோட பெற்றோரை சொல்லி புத்திமதியெல்லாம் சொல்லி அனுப்பிச்சு நீங்கள், எதுக்காக இது சம்மந்தப்பட்ட செந்தில் பாலாஜி வந்து நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது, அல்லது இதுக்கெல்லாம் வந்து தலைவர் இருக்காருல, முதலமைச்சர் இருக்காருல, அவங்க கட்சி தலைவரும் முதலமைச்சரும் ஆகிய ஸ்டாலின் அவர்கள், அவர்கிட்ட கேட்கலாமே, தாராளமாக கேட்கலாமே, கேட்க முடியுமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துக்கணும். மக்கள் வந்து உணரணும், எவ்வளோ பண்ணாலும் வந்து இவங்களுடைய தில்லுமுல்லுத்தனம்லாம் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. நல்லா பாருங்கள், ஒரு மாணவிகள் +2 +1 படிக்கக்கூடிய ஒரு மாணவிகள் நடு ரோட்டில் இப்படி பண்ணிட்டு வந்தால் நாளைக்கு அந்த குடும்பத்துக்கு யோசனை பண்ணி பாருங்கள் எவ்வளோ கேவலம். நாளைக்கு அந்த பெண்களை வந்து யாரும் கல்யாணிக்கு வாங்கலாம், அப்போ வந்து குடும்பத்தையும் சேர்த்து கெடுக்குது. குடி குடியை கெடுக்குங்கிறது சரியாகத்தான் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. ஆனால் இதெல்லாம் கொஞ்சமாவது உணர்ந்து முதல்வர்கள் வந்து கொஞ்சம் பரிசீலனை பண்ணால் நல்லா இருக்கும். ஆனால் இவருக்கு தெரியும், இந்த மதுகளை வச்சிருக்கவங்க பூராமே அவங்க கட்சிக்காரங்க தானே, ஒரு கையெழுத்தில் வந்து வேலையை முடிக்கலாம், ரொம்ப ஈஸி. ஆனால் செய்வாரா? செய்ய மாட்டார். ஏன்னா செஞ்சால் அவங்க கட்சியில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து போர்க்குடுவிக்குவாங்க, பூரா வந்து மிகப்பெரிய பணக்காரர்களாக தான் இருக்காங்க மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாருமே. அதனால் வந்து இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்க்கலாம். நன்றி உறவுகளே.